வணக்கம் இயற்பை மீனவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடலில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பற்றியிலா, இந்த பாசியோட பயனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடக்குது பற்றியெல்லாம் இந்த பாசியை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா, எங்கள் ஏரியா சைடு ஃபுல்லாக கட்டக்குறைன்னு சொல்லுவோம். இந்த பாசி அதிகமாக எங்கே வளரும்னா, கடலில் இருக்கிற பாறைகளில் தான் அதிகமாக இந்த பாசி வளரும். கடலில் உள்ள மண் திட்டுகளையோ இல்லை மணல் பகுதியிலையோ இந்த பாசி வளராது. ஒல்லி பாறைகளில் மட்டும்தான் இந்த பாசி வளரும். இந்த பாசி ரேட்டு பார்த்திங்கன்னா, கிலோ வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த பச்சையில் இருக்குது பார்த்திங்களா, இப்படி பச்சையில் வாங்க மாட்டாங்க, நல்லா காய விட்டு தான் இந்த பாசி வாங்குவாங்க. இதை எடுத்து காய போட்டுருக்காங்க பார்த்திங்களா, அப்படி சுற்றி அப்படி நல்லா பரசி காய போட்டுருவாங்க. அப்போ தான் நல்லா நில கச்சலாக காயும்னு சுற்றி காய போட்டுருவாங்க. இந்த பாசியை பார்த்திங்கன்னா, அதிகமாக நம்ம மன்னார் வளைகுட பகுதியில் தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த பாசி வந்து பாறைகளில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, இந்த ஒரு டன்னு சேர்க்கறதுக்கு இந்த பாசி வந்தால் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கிட்ட ஆயிரும். ஏன்டா இப்போ பச்சையில் எடுத்தோம்னு வைங்களேன், 1 நாளைக்கு 1 டன் அள்ளணும்டா, அதை காயப்படும்போது 200 கிலோ 250 கிலோன்டா சேரும். அப்போ 1 டன் சேர்க்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்துக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது இவ்வளோ பாசி அள்ளி வச்சுருக்காங்களே, இவ்வளோ பாசி அள்ளினா தான் கடலில் உள்ள பாசி இன்னமே அழிஞ்சிருங்க. ஆனால் இது வந்து அழியக்கூடிய பாசியில் மறுபடியும் வளரக்கூடிய பாசி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து பாசி வந்து பாறையிலேருந்து எடுக்கும்போது, இப்போ அந்த பாசியோட அடிப்பகுதி அதாவது வேர்ப்பகுதின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து இப்போ வேர் இருக்காது, ஒரு கணுப்பகுதி மாதிரி இருக்கும். கணுண்டா நம்ம சாப்பிடும் பார்த்தீங்களா, கரும்பு அந்த கரும்பை சுற்றி ஒரு கணுக்கணுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கணு மாதிரிக்கே இருக்கும், அதுதான் இதுக்கு வேர். இந்த கணுப்பகுதி வந்து இந்த பாறையில் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்ம பாசி அக்கும்போது இந்த கணுப்பகுதி வராது, கணுப்பகுதிக்குள்ளே மேலே உள்ள தண்டு தான் அத்துக்கிட்டு வருமே தவிர, அந்த கணுப்பகுதி வந்து பாறையோடு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது 2 நாள் 3 நாள் கழித்து எந்த பாறையில் நம்ம பாசி எடுத்தோமோ, அந்த பாறையில் போய் பார்த்தோம்னு வைங்களேன், மறுபடியும் வளர்ந்துருக்கும். அதுதான் இந்த பாசியோட ப்ளஸிங் பாயிண்ட்டை. மறுபடியும் வளரக்கூடிய பாசி தான் இந்த கட்டைக்குற பாசி. நம்ம காய போகிற பாசி எந்த அளவுக்கு இருக்கும்னா, இந்த இருக்கு பற்றியெல்லாம் நல்லா கையில் எடுத்தோன்னு நொறுங்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி காஞ்ச பாசி இப்படி நல்லா அப்படி குமித்து வச்சிடணும். இந்த பாசியை பார்த்திங்கன்னா, பச்சையிலலாம் இந்த பாசியை வாங்க மாட்டாங்க, நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பாசியை விலை வச்சு வாங்குவாங்க. இந்த பாசி எவ்வளோக்கு எடுக்கிறாங்கன்னா, 10 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. கிலோ வந்து 10 ரூபா. இப்போ 1 டன் அள்ளினா தான் நமக்கு 10,000 ரூபா கிடைக்கும். இந்த பாசி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்போது நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. எப்படின்னா, செடிகளுக்கு உரத்துக்கு தயாரிப்பாங்க, அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்து இந்த பாசியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்புறம் நம்ம பயன்படுத்துவோம் பற்றியில் ஆடைகள், அதுக்கு வந்து சாயம் வைக்கிறதுக்கு இந்த பாசியிலேருந்து தான் ஒரு திரவம் எடுக்கிறாங்களாம். அப்புறம் நம்ம சாப்பிட்ற டேப்லெட்டு, அதுக்கு ஒரு மூலப்பொருளாக வந்து இந்த பாசி தான் இருக்குது. இந்த பாசியோட பயன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.